இடைநிலை பள்ளிகளில் தமிழ் கல்விக்கு தொடர்ந்து தடையும் தடங்களும் ஏற்பட்டு வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இடைநிலை பள்ளிகளில் தமிழ்மொழி பாடத்தை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று மலேசிய இந்து சங்க தலைவர் தங்க கணேசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் பள்ளிகளில் தொடக்க கல்வியை முடித்த பின் இடைநிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தமிழ் கல்வியை தொடர முடியாமல் பெரும் பரிதவிப்பிற்கு ஆளாகி தத்தளித்து வருகின்றனர். இந்த சிக்கலை அடியோடு களைவதற்கான ஒரே தீர்வு இடைநிலை பள்ளிகளில் தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பாடங்களை கல்வி அமைச்சு கட்டாயமாக்குவதுதான் என்று மலேசிய இந்து சங்கம் வலியுறுத்துவதாக மலேசிய சர்வ சமய ஆலோசனை மன்ற உறுப்பினருமான சிவநெறி செல்வர் தங்க கணேசன் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் மலேசிய இந்து சங்கம் இவ்வார தொடக்கத்தில் நடத்திய 47வது தேசிய ஆண்டு கூட்டத்தில் நிறைவேற்றிய 7 தீர்மானங்களில் 2வது தீர்மானமே இடைநிலை பள்ளிகளில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்பதுதான். எனவே மலேசிய இந்து சங்கம் எல்லாவற்றையும் அவதானித்து இடைநிலை பள்ளிகளில் தமிழ் இலக்கிய பாடங்கள் கட்டாயம் என்ற உத்தரவை பிரதமர் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார்.